हेलो स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू डू द एक्सरसाइज नंबर 7. द क्वेश्चन हियर, द कैपिटल अकाउंट ऑफ बेगम एंड फातिमा ऑन 1st जनवरी 2018 शोड अ बैलेंस ऑफ 50,000 एंड 40,000 रेस्पेक्टिवली. ऑन 1st अक्टूबर 2018 बेगम इंट्रोड्यूस एन एडिशनल कैपिटल ऑफ 10,000 एंड ऑन 1st May 2018, Fatima introduced an additional capital of 9,000. Calculate interest on capital at 4% per annum for the year ending 31st December 2018. The question. Now, in the question, this is the starting year. 1st January. 1st January is the ending of 31st December. Okay, so in the financial year, you will see this. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபாத்திமாவோட பேகம் அண்ட் ஃபாத்திமாவோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா 50,000 40,000. ஆனால் 1st அக்டோபரில் பேகம் வந்து மறுபடியும் 10,000 ருபீஸ் தராங்க. 1st ஏப்ரல் மேல ஃபாத்திமா ஒரு 9,000 தராங்க. ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, பண்ணலாமா? இப்போ பாருங்கள், கால்குலேஷன் போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம போட போகிறது பேகம். பேகம் பார்த்திங்கன்னா அவங்களோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு அவங்க எண்ணி கொடுக்குறாங்க. 1st ஜான்வரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ருபீஸ். ஸோ 50,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4/100. ஓகேவா, ஸோ இது போடும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2,000 வந்துடும். சரியா, நெக்ஸ்ட்டு பேகம் என்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கேபிட்டல் ஆன் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 10,000 என்றைக்கு சொல்லியிருக்காங்க டேட்டு, 1st அக்டோபர். ஸோ 1st அக்டோபர் பார்த்திங்கன்னா அவங்களோட இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர். ஸோ இதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு நான் அப்படியே போட்டேன். இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு எத்தனை மாதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் சேர்த்திக்கணும், ஏன்னா 1st தேதி இல்லையா. ஸோ அக்டோபர் சேர்த்திப்போம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மந்த். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் தான். ஸோ 10,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 3/12. ஓகேவா, இந்த மாதிரி போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. சரி, பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, வெறும் 100 தான் வருது. ஓகே, இப்போ இது அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கலாம். 2,100. நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா, அது போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாரு, ஃபாத்திமா. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே 1st ஜான்வரியில் இவங்களோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 40,000 இன்ட்டு 4/100 போடுவோமா. ஓகேவா, போடும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16,600 வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இவங்க என்றைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் 1st மே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1st மேல எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 கொண்டு வராங்க அடிஷ்னல் கேபிட்டலாக. ஸோ 9,000 இன்ட்டு 4/100. இப்போ மந்த் பாருங்கள், மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எத்தனை மாதம் வருது, 9 மந்த் வருதுங்களா. எத்தனை பாருங்கள், பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தட் இஸ் 8 மந்த்து தான் வருது இல்லையா. ஸோ 8/12 போடும். போடும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பண்ணிக்கேன், நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்குமோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். 240 வருது. ஓகே, ஸோ இவங்க டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,840. ஓகேவா,
ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கும்போது பேகம் வந்து 2100 வருது, அதே மாதிரி ஃபாத்திமா வந்து 1800 840 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்சம் போடலாமா?